எல்லோருக்கும் வணக்கம் அதாவது திருச்சி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விவாதத்துக்குள்ள ஒரு பெயர் தான் இந்த விவாதம்னா நல்ல விஷயத்துக்கு தான் என்னென்னா இரண்டாம் தலைநகர் உருவாக்கணும் அப்படிங்கும்போது அதில் திருச்சிங்கிற பெயரும் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ திருச்சியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரஜினி மக்கள் மன்றத்தின் செயல்பாடு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும் திருச்சி மாநகரமாக இருக்கட்டும் திருச்சி மாநகர செயலாளர் எஸ் வி ரவிசங்கர் அவங்க அவங்களுடைய தலைமையில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க நிறைய நலத்திட்டங்களை இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தொடர்ந்து நாளிதழ் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு அந்த திருச்சி மாநகர பகுதியில் அதாவது இந்த கொரோனா காலகட்ட காலகட்டத்தில் தொடர்ந்து நூறு நாட்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு நிகழ்வாகங்க மக்கள் நலப்பணியை தொடர்ந்து நிகழ்த்திக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நலப்பணிலாம் மக்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வரவேற்பை ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று அந்த நலப்பணியை வாங்கினாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஏன்னா யாருமே உதவி செய்யாத போது ரஜினி மக்கள் மன்றத்துலேருந்து வந்து அந்த உதவி அவங்க பெறும் அந்த நிகழ்வில் மனமுருகி நிறைய வார்த்தைகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க என்னென்னா க ரொம்ப கூடிய சீக்கிரம் அவர் வரணும் நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக காத்திருக்கோம் ஆனால் நீங்கள் ரஜினி மக்கள் மன்றத்தினரை பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நலத்திட்டங்களே பண்ணுறது கிடையாது ஏன்னா இவங்க சூஸ் பண்ணிங்கன்னா கஷ்டப்படுற விளிம்பு நிலை மக்கள் இப்போ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோவே ஓடலை எப்படி குடும்பம் சரியாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஓட்டுக்காக நல உதவி பண்ணலை ஆனால் மக்களுடைய மனநிலை கண்டிப்பாக மாறியிருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையை மிகப்பெரிய அளவில் அவங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செயலாளர் எஸ் வி ஆர் ரவிசங்கர் அவங்களுடைய திட்டமிடலும் அவங்களுடைய எக்ஸிக்யூஷனும் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம குழு சார்பாக கூட அந்த திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தர்பார் வெற்றி விழா கொண்டாடி இருந்தோம் திருநங்கைகளுக்கு உதவி செய்து அந்த நிகழ்வு கூட நம்ம அங்கே போகும்போது அவங்க கொடுத்த அந்த ஆதரவு அந்த வரவேற்பு இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த உற்சாகம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஒரு அற்புதமான மனிதராக தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ அவரை பற்றி இன்றைக்கி அவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு காரண காரியம் இல்லாமல் இல்லை ஏன்னா இன்றைக்கி இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அவருடைய பிறந்தநாள் அற்புதமான ஒரு முறையில் பிறந்தநாள் கொண்டாடுறாரு அவருக்கு நமது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்